திருப்பதி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலங்கள் கனிந்து வந்தால் பாதைகள் புலப்படும். அனைவரும் நமது திருப்பதி நியூஸ் துளசம்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று சேலம் மாவட்டம் துளசம்பட்டியில் மார்கழி மாத முதல் நாள் பஜனையானது தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்பொழுது நமது திருப்பதி நியூஸ் துளசம்பட்டி சேனல் மூலமாக காண்போம். பெருமாட்டிலிருந்து விஷ்ணு பகவான் இன்று வந்து எல்லா மக்களுக்கும் அருள் நேரடியாக வந்து அருள் புரிகிற மாதிரி ஒரு அதிவேகம். அதனால் இந்த மார்கழியில் கடந்துக்கிறதுனால நமக்கு எல்லா பலனும் வந்து மற்ற மாதங்கள் இருக்கிறத விட மார்கழியில் வந்து முக்கியமான சிறப்பு இதுதான் ஒரு விசேஷம். அது இல்லாமல் மார்கழியில் வந்து காலையில் நேரத்தில் வந்து நம்ம பகவானுக்கு பகவானை வந்து தரிசிக்கிறதுனால மற்றபடி வந்து எல்லா சிறப்பும் வந்து இந்த மார்கழியில் மார்கழி மாதம் அதிகாலையில் 5 மணிக்கு முன்னாடி எழுந்திருச்சு விநாயகர் கோயிலுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு குடம் தண்ணியை கொண்டாந்து விநாயகருக்கு ஊற்றி நல்லது நடக்கணும், குடும்ப கஷ்டங்கள் தீரணும், தொழில் நல்லா நடக்கணும், விளக்கு போட்டு வந்துட்டு இருக்கீங்க. சரி, எத்தனை மணிக்கு காலையில் வருவீங்க? 5 மணிக்கெலாம் வந்துடுங்களா? உங்களோட வயசு என்ன? 10 வயசு. சரி, ஓகே. பஜனைக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன மாற்றம் தெரியுது? சார்பாக கடந்த 15 ஒன்றாம் தேதி முதல் பஜனை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் ஊரும் ஊர் பொது மக்கள் அனைவரும் சிறப்பான வளமுடன் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் மாலை மாதம் 30 நாட்களும் இது பஜனை குறித்து விடியற்காலை அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருந்து ஊர் பக்கம் மக்களோடு சேர்ந்து பக்தர்களுடைய அனைவரும் இந்த ஊரை வளர்ந்து பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு யோகம் எல்லாரும் சேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவானுடைய ஸ்ரீவாசனுடைய அருளால் அந்த திருமலைவாசன் அருளால் எல்லாரும் பயிற்சி மாறி பிரார்த்திக்கிறோம்.